ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லியோ மூவி பார்த்துருப்பீங்க எல்லாரும். அதில் வந்து ஆர்டினரி பர்சன் சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று வரும். அதோடய லிரிக் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுனா அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு தேவையான ஃபைல்லாம் வந்து கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிங்க. எப்படி டவுன்லோட் பண்ணோம், இந்த வீடியோக்கு பாஸ்வேர்டு ஒரு இடத்துல வரும், அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. எப்படி டவுன்லோட் பண்ணோம், எப்படி பாஸ்வேர்ட் போடணும், எப்படி கைன் மாஸ்டர் இம்போர்ட் பண்ணோம், இது எல்லாத்தையுமே வந்து நான் வீடியோ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி எடிட் பண்ணுறதுன்றது மட்டும்தான் வரும். எப்படி இம்போர்ட் பண்ணணுன்றதுலாம் கீழே போய் செக் பண்ணி பார்த்துங்க. வழக்கம் போது இந்த வீடியோ பார்த்து என்ன ட்ரை பண்ணிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி பண்ணி அண்ட் டேக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஃபைனலாக இந்த வீடியோவும் போட்டாச்சு. இங்கே இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோக்கு தேவையான ஃபோட்டோலாம் நம்ம ஃபஸ்ட்டு எடிட் பண்ணோம். அதுக்கு வந்து பிக்சார்ட் போய்க்கலாம். எடிட் ஃபோட்டோ போய்ட்டு பேக்ரவுண்ட் மட்டும் இப்போ நம்ம ஃபோட்டோவை கட் பண்ண போகிறோம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணுறேன். இப்போ இது வந்து டூல்ஸில் போங்க, அதில் அட்ஜஸ்ட்மெண்ட், இல்லை டெம்பரேச்சர் மட்டும் லைட்டாக குறைச்சிருங்க. ஒரு கூலர் டோனில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வேணும். டிக் கொடுத்துட்டு இப்போ இந்த பேக்ரவுண்ட் மட்டும் கட் பண்ணுங்கள். இதேமாதிரியே வந்து இந்த வீடியோக்கு தேவையான மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு க்ளோஸ்அப் ஃபோட்டோ, ஒரு லாங் ஷாட் ஃபோட்டோ, ஒரு மிட்டு, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஃபோட்டோ நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். முன்னாடி எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். வீடியோவில் வர மாதிரி ஃபோட்டோ போட்டிங்கன்னா வீடியோ பார்க்க வந்து அதே மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்படியே டிக் மார்க் கொடுத்து சேவ் பண்ணுறங்க. இதேமாரி வந்து எல்லா ஃபோட்டோவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு க்ளோஸ்அப் ஃபோட்டோவும் நமக்கு தேவைப்படும், அதையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோவை கட் பண்ணிவிட்டு கைன் மாஸ்டரில் இந்த டெம்ப்ளேட்டை இம்போர்ட் பண்ணோம். எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்ற வீடியோ வந்து கீழே லிங்கில் கொடுத்துருக்கேன். இதில் ஒரு ஃபாண்ட்டும் ஆட் பண்ணோம், அந்த ஃபாண்ட்டும் வந்து எப்படி ஆட் பண்ணோம் அதே வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனிமேல் சொல்கிறத இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா லேயர்ஸ் இருக்கும். வழக்கமாக தான் சொல்கிறது தான், எதையுமே வந்து மூவ் பண்ணாதீங்க, அப்புறம் வீடியோ வந்து கரெக்டாக வராது. இதில் டெக்ஸ்ட்லாம் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ மட்டும் தான் நீங்கள் மாற்ற போகிறீங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஃபோட்டோவை மாற்றலாம். இப்போ இதில் பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் இருக்கும், ஃப்ரண்டில் ஒரு இமேஜ் இருக்கும். நிற்கிற ஃபோட்டோவுக்கு நான் ஒரு ஃபோட்டோவை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரீப்ளேஸ் கொடுங்க. நம்ம ஆல்ரெடி பிக்சார்ட்டில் எடிட் பண்ணி வச்சுருப்போம் ஃபோட்டோ கட் பண்ணி, அதை இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸ் வந்து வேறு வேறு மாதிரி வரும். நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜுக்கும் நான் வச்சுருக்க இமேஜுக்கும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அதான் உங்கள் வேலை, சைஸ் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுறதுனால் அதெல்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு எல்லா இமேஜுமே அனிமேட் பண்ணியிருப்பேன். கீ ஐக்கன் கொடுத்து இந்த இடத்தையும் வந்து கரெக்டாக அதேமாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் எல்லா இமேஜுமே லைட்டாக வந்து மூவ் ஆகும். இதுமாதிரி வச்சுட்டு இப்போ பேக்ரவுண்டில் இந்த இமேஜ் நான் மாத்திரம் பாருங்கள், ரீப்ளேஸ் கொடுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ வைக்கும்போது வந்து ஆல்ரெடி நான் சில ஃபோட்டோ வந்து க்ராப் பண்ணி வச்சுருப்பேன். அது க்ராப் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. இல்லை நீங்கள் ஃபோட்டோ உங்களுக்கு கட் ஆகுது, ரொம்பவும் ஃபோட்டோ மறைக்குதுன்னா நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி, இல்லை க்ராப்பே வேணாம்னா கூட அதுக்காக இந்த மாதிரி டிசேபிள் பண்ணுறங்க. பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ அதுக்கு செட் ஆகுதான்றத பார்த்துக்குங்க. சைஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணோம், அதையும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கொடுத்துருக்க ஃபோட்டோக்கும் நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோக்கும் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரியே இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லைட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். இந்த லைட் எஃபெக்ட் வந்து கரெக்டாக அந்த ரெண்டு ஃபோட்டோக்கும் நடுவில் வர மாதிரி வைங்க. கரெக்டாக அந்த ஷோல்டரில் இது இந்த மாதிரி அந்த மாதிரி இடத்த வர மாதிரி வைங்க. ஏன்னா அப்போ தான் அந்த வீடியோவில் அந்த மாதிரி தான் வரும், பார்க்க நல்லாயிருக்கும். அது எங்கேயாவது மூவ் ஆகிடுச்சு, இதில் தள்ளி போயிருந்தோன்னா அதை கரெக்டாக வந்து உங்கள் ஃபோட்டோக்கு பக்கத்தில் வர மாதிரி வச்சுக்கோங்க. மற்றபடி டெக்ஸ்ட்லாம் வந்து ஆல்ரெடி கொடுத்தது தான். இந்த ஓப்பனிங்கில் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நான் போட்டிருப்பேன். நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா இதை கிளிக் பண்ணி எடிட்டில் போயிட்டு வேறு என்ன வேணுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் போர்டில் வந்து நான் மேக்கிங் தமிழ்னு போட்டிருப்பேன். நீங்கள் உங்கள் நேம் வேணுனாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், அதுவும் கொடுத்துருப்பேன். அதில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம்.
ஃபாண்ட் வந்து நான் இந்த வீடியோட ஃபாண்ட் வந்து லிங்க்கில் கொடுத்துருப்பேன், அதை இந்த கைன் மாஸ்டரில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்றபடி இதே மாதிரி நீங்கள் எல்லா ஃபோட்டோவும் ரீப்ளேஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த சாங் வந்து ரெடி ஆகிடும். இந்த சாங் வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க சீக்கிரம் போடுங்க ப்ரோன்னு, ஒரு வழியாக போட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த வீடியோ பார்த்து எல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டு எனக்கு டேக் பண்ணுங்கள். வேறு அந்த மாதிரி வீடியோ என்ன வேணுன்றதையும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் பாஸ்வேர்டு ஒரு இடத்த வரும், அதை பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்படி ஓப்பன் பண்ணணுன்றதும் கீழே கொடுத்துருக்க வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாமே அந்த டீட்டெயில் தான் அந்த வீடியோவில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.